எக்ஸலண்ட். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஏஎஸ் ஹோஸ்டிங். ஐஏஎஸ் அப்படின்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது விண்டோஸ்னுடைய வெப் சர்வரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்வரில் நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறது எப்படி? இந்த ஹோஸ்டிங் பண்ணுறத ரெண்டு விதமாக சொல்லலாம். முதல்ல ஹோஸ்டிங்னா என்னங்க சார்? ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஹோஸ்ட்னா யார்? விருந்து கொடுக்குற ஒரு ஹோஸ்ட். அப்போது நான் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வெப் சர்வர் ஹோஸ்டிங் அப்படின்றதுனால என்ன அர்த்தம்? நான் சில ஃபைல்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பப்ளிக்கு நான் வந்து பகிர்ந்தளிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மேனுவல் ஹோஸ்டிங் அண்டு வந்து ஆட்டோமேட்டட் ஹோஸ்டிங் இல்லை டூல்ஸ் பேஸ்டு ஹோஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு விதமாக நம்ம ஹோஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேனுவல் ஹோஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக டூல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வந்து ப்ளஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸில் வந்து ஹோஸ்டிங் டெக்னாலஜி இருக்குது. அதே லினக்ஸாக இருந்ததுன்னா சிபேனல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த ஹோஸ்டிங்கில் என்ன சார் பண்ண போகிறேன்? ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு வேலை பண்ண போகிறேன் சார். அதாவது சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன் எப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், ஒரு ஜென்ரல் பிக்சர் வருது. சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன் அப்படின்னா சும்மா ஜென்ரலாக ஒன்று வருது. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப் வந்து இப்போ வரணும், சரிங்களா? அதாவது என்னுடைய சர்வரில் இந்த பர்டிகுலர் நேமில் நான் எதுவும் டீஃபால்ட்டாக நான் ஹோஸ்டிங் எதுவும் கொடுக்கலன்னா அப்போ என்ன ஆகுனா, இது டீஃபால்ட் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இதே நேமில் நான் ப்ராப்பர் ஹோஸ்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக வேறு நான் என்ன ஆக்சுவலாக சப்ளை பண்ணுறனோ அது வர ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இப்போது நான் என்னுடைய சர்வருக்கு நான் போகிறேன். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு சர்வரை ஈஸியாக கண்ட்ரோல் எடுத்து நமக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ண முடியும். சரி, இப்போ ஐஏஎஸ் வரை. இப்போ நம்ம ஹோஸ்டிங் பண்ண வேண்டிய ஏரியா இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோஸ்டிங் பண்ணலாம். ஸோ ஐஏஎஸ்குள்ளார வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேனல் இருக்கும். அதில் நான் இங்கே வந்துட்டு சைட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த சைட்ஸில் போயிட்டு எனக்கு வேணுங்கிற சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சைட்ஸ் ஒரு புது சைட் க்ரியேட் பண்ணணும், சாம்பிள் வெப்னு க்ரியேட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் அதுக்காக அலோகேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர், இப்போ இ ட்ரைவில் ஒரு ஃபோல்டர், டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் இந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன் ஏதோ ஒரு பேர். இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் ஒரு ஃபைலை போடுறேன், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஃபைல் போடுறேன். இந்த ஃபைலில் ஹெச்ஓம் வெல்கம் டு சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன். திஸ் வெப்சைட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது HTML அப்படிங்கிற லாங்குவேஜ். Please visit after few days for actual content. Thanks. Okay, இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் இப்போ வெப்பில் எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் வித் க்ரோம்.
ஓகே இந்த மாதிரி வருது. இப்போது எனக்கு சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன்னு கொடுத்தனா எனக்கு இந்த ஃபைல் சப்ளை ஆகணும். ஸோ தட் எனக்கு எல்லாருக்கும் இந்த மெசேஜே வரும். ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன சார் பண்ண போகிறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த சைட்டில் ரைட்லி கிடைச்சோம் அப்படின்னம்னா ஆட் வெப்சைட் அப்படின்னு வருது. இங்கே சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன் நான் என்ன டைப் அடித்தா எனக்கு இந்த வெப்சைட் வருமோ அதை இங்கே கொடுக்குறேன். ஃபிசிக்கல் பாத், அதனுடைய ஃபிசிக்கல் பாத் என்ன, இந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து அதுக்கு உண்டான ஃபைல் வச்சுருக்கேன், அந்த ஃபைல் அங்கே கொடுக்குறேன். ஸோ இதையே காப்பி பண்ணி இதுதான் ஹோஸ்ட் நேம். இங்கே என்ன கொடுக்குறோமோ இங்கே கொடுக்குற நேம் இந்த லிஸ்டில் நமக்கு வர்றதுக்காக நேம். இங்கே கொடுக்கறது யூசர் என்னென்னு டைப் அடித்தா இங்கே வரணுங்கிறது இது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது வந்து எதில் வந்து லிசன் ஆகும், 80 போர்ட்டில் லிசன் ஆகும், போர்ட் நம்பர் 80 லிசன் ஆகும். இந்த போர்ட் நம்பர் 80 இதே நேமில் வந்துச்சுன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிற டீஃபால்ட் ஃபைலை நீ லோட் பண்ணு அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஹோஸ்டிங் பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெரி சிம்பிள். ஸோ நம்ம இப்போ என்ன ஆக்சுவலாக நம்ம வந்து ஹோஸ்டிங் பண்ணமோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, எப்படி வந்து ஐஏஎஸில் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ASP.NET MVCயில் நம்ம பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஒரு ஃபோல்டரில் போட்டுட்டு அந்த ஃபோல்டரை நான் வந்து சைட்டாக நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்போனாலும் எனக்கு அந்த வெப்சைட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளஸ்க்கு ஹோஸ்டிங் சிபேனல்லாம் நம்ம ரொம்ப இன்னும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதுக்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கோம், லைசன்சிங்க்கு காஸ்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கோம். பட் இது ஒரே ஒரு முறை பண்ணுறதுனால, இதை பற்றி நமக்கு நாலேஜ் இருக்கிறதுனால இதை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம். சரி, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹோஸ்டிங் பற்றி பார்க்கணும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்ஸ். அது என்ன செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்ஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பல் வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அன்செக்யூர்டு வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து கூகுளில் வரேன், கூகுளில் போயிட்டு என்ட்ரி அடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நாட் செக்யூர் அப்படின்னு வருது. இதுவே வந்து CKA.Collectiva.in அப்படின்னு கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி வருது. இந்த மாதிரி லாக் மாதிரி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா செக்யூர்டு சைட் அப்படின்னு அர்த்தம். அப்போது செக்யூர்டு சைட்டுக்கும் அன்செக்யூர்டு சைட்டுக்கும் என்ன வித்தியாசம், செக்யூர்டுனா என்ன அன்செக்யூர்டுனா என்ன, செக்யூர்டு அண்ட் அன்செக்யூர்டு இப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ வந்து என்னுடைய சர்வர் இருக்குது, என்னுடைய சர்வரில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், சாம்பிள் வெப்பை ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு கிளையண்ட், இது இன்டர்நெட்டு. இன்டர்நெட் வழியாக ஒரு கிளையண்ட் மிஷின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கார், இது கூட கனெக்ட் பண்ணியிருக்காரு, இவர் ஏதோ விஷயத்தில் பண்ணுறார். இப்போ இந்த மிஷினில் நான் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு. இதையும் இன்புட் வாங்கிட்டு நான் சர்வருக்கு அனுப்பும்போது அன்செக்யூர்டு சைட்டாக இருந்தால் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் அப்படியே பிளெயினாக மூவ் ஆகும், அப்படியே விசிபிளாக மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கிரெடிட் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க, பின் நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிளெயினாக அனுப்பும்போது இந்த இன்டர்நெட்டில் யார் வேணாலும் ஸ்னிஃபிங் பண்ணலாம். நம்ம அனுப்புகிற பேக்கெட்டை நம்ம ஸ்னிஃபிங் பண்ணி, அப்படி இல்லைன்னா இந்த கிளையண்ட்னுடைய கம்ப்யூட்டர்லேயே நிறைய வந்து அன்வான்ட் மால்வேர்லாம் நிறைய இருக்குது, அது எப்போ வருது எப்போ போகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன பண்ணுன்னா இங்கே அனுப்புறதுக்கு முன்னால் அந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணி இது ஒரு சர்வருக்கு அனுப்பிச்சி விட்டும். இந்த சர்வர்காரன் என்ன பண்ணுவான்னா வேறு வந்து இந்த கிரெடிட் கார்டு நம்பரோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ இதெல்லாம் வச்சு இவன் அந்த சர்வரோடு கம்யூனிகேட் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, இல்லை அதில் இருக்கிற அமௌண்ட்டை அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது என்ன அன்செக்யூர்டு சைட். செக்யூர்டு சைட்னா என்ன சார் அப்படின்னா, செக்யூர்டு சைட் அப்படின்னா என்னென்னா,
நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு முறை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த சர்வர் என்ன பண்ணுன்னா ஒரு செக்யூரிட்டி என்கிரிப்ஷன் கீ அப்படின்னு சொல்லுவோம். என்கிரிப்ஷன் கீயை வந்து கிளையண்ட்டுக்கு அனுப்பிச்சுடும். என்கிரிப்ஷன் கீயை கிளையண்ட்டுக்கு அனுப்பிச்சுடும். இந்த கிளையண்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது, இதை நான் அனுப்புறதுக்கு முன்னால் என்ன பண்ணுன்னா இந்த என்கிரிப்ஷன் கீயை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் என்கிரிப்ட் பண்ணும். என்கிரிப்ட்னா என்னென்னா இதை பிளெயினாக எடுத்து பார்த்தோம்னா என்னன்னே புரியாத மாதிரி மாற்றிடும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற மால்வேராக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய பேக்கெட்டை யாராவது கேப்சர் பண்ணாலும் சரி, அவர் கேப்சர் பண்ண முடியும், ஆனால் எடுத்து பார்த்தார்னா அவரால் ரீட் பண்ண முடியாது. சரி, அப்படி இருந்ததுன்னா இந்த சர்வர் மட்டும் எப்படி ரீட் பண்ணும்? ஏன்னா இவர்கிட்ட அந்த என்கிரிப்ஷன் கீ இருக்கும். அந்த என்கிரிப்ஷன் கீயை வச்சு இவர் என்ன பண்ணுவார்னா டீக்ரிப்ட் பண்ணுவார். அப்படி டீக்ரிப்ட் பண்ணும்போது அந்த ஆக்சுவலாக ஒரிஜினலாக என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம அனுப்பிச்சோமோ அது சர்வருக்கு போய் சேரும். அதே மாதிரி சர்வர்லேருந்து வர இன்ஃபர்மேஷனும் அப்படியே என்கிரிப்ட் ஆகி நமக்கு வரும், வந்துட்டு நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு வரும். இன்பிட்வீனில் யாரும் எதையும் மாற்ற முடியாது. அதுதான் செக்யூர்டு சைட். இந்த செக்யூர்டு சைட்னா என்ன வேணும்? இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, செக்யூர்டு சைட் அப்படின்னா ஒரு என்கிரிப்ஷன் கீ வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்கிரிப்ஷன் கீயை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவர் தான் யாருன்னா இந்த செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்காரரு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. நான் ஒரு சைட்டு ஹோஸ்ட் பண்ணுறேன். அப்போ நான் சைட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்கும் போது இப்போ சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு எனக்கு வந்து செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும்? முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு SSL சர்டிஃபிகேட் பை பண்ணும். இந்த சர்டிஃபிகேட்டை கான்ஃபிகர் பண்ணும். கான்ஃபிகர் பண்ணி ஒரு கீ ஜென்ரேட் பண்ணும். இந்த கீயை ஜென்ரேட் பண்ணி அந்த கீ ஜென்ரேட் பண்ணோம்னா சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸை என்ன பண்ணும்? இன்ஸ்டால் சர்டிஃபிகேட் இன் IIS. நான் கொண்டு போய் அந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை கான்ஃபிகர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னுடைய சைட்டை நான் HTTP போட தேவையில்லை, HTTPSன்னு போட்டுடலாம். இந்த HTTPSன்னு போட்டாவே செக்யூர்டு HTTP அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு சைட் வந்து என்கிரிப்ட் ஆகி ப்ரொட்டெக்ஷன் ஆகுது. அப்போது எந்தெந்த வெப்சைட்லாம் கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லான டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அது எல்லாமே செக்யூர்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போது இதை நம்ம எங்கே சார் பை பண்ணோம், இதை வந்து நம்ம எங்கே பை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் SSL சீப் SSL சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா பாருங்கள் சீப் SSL ஷாப் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னம்னா நம்ம சர்டிஃபிகேட்டை பை பண்ணலாம். சரிங்களா, சர்டிஃபிகேட்டை பை பண்ணிவிட்டு என்ன சார் ப்ராசஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல நான் என்ன பண்ணோம், என்னுடைய வெப்சைட்டுக்கு நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணோம். இங்கேருந்து என்கிரிப்ஷன் கீ க்ரியேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் வெப்னு இருக்குது. இந்த சாம்பிள் வெப்பில் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டார்ட் பேஜ் இந்த கம்ப்யூட்டர் நேம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்கே சர்வர் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்குது. இந்த சர்வர் சர்டிஃபிகேட்ஸுக்குள்ளார வந்தேன்னா கிரியேட் சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும். நான் இந்த இதை முதல்ல என்ன பண்ணும், சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். இப்போ காமன் நேம் என்னன்னு சொல்கிறேன்னா சாம்பிள் வெப் டாட் கலெக்டிவா டாட் இன் ஆர்கனைசேஷன் கலெக்டிவா நாலெட்ஜ் அகாடமி. ஸோ டெவலப்மெண்ட் சிட்டி சேலம் தமிழ்நாடு IL இந்தியா இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா என்ன பிட் லென்த்து நம்ம செக்யூரிட்டிக்கு எவ்வளோ லென்த் இருக்கணும்னு கேட்கும். இப்போ நார்மலாக இப்போ வந்து 4096 பைட் நம்ம கொடுத்தோம்னா தான் ஓரளவுக்கு செக்யூர்டாகவே இருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம்னா இது ஒரு ஃபைல் வந்து எங்கே க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சீக்வல் ஒன் டெம்பில் சாம்பிள் வெப் சர்ட் ரிக்வஸ்ட் டாட் TXT அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறான், ஒரு ஃபைலை எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் சீக்வலில் டெம்பில் சாம்பிள் வெப். பாருங்கள் இந்த ஃபைல் இதில் பாருங்கள் ஒரு என்கிரிப்ஷன் கீ 4096 பைட் இருக்கிற மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் கீ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
இதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், சர்டிஃபிகேட் பை பண்ணுவாட்டி அவன் இதை வந்து பேஸ் பண்ண சொல்லுவான். பேஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னம்னா என்னாகும் அப்படின்னா, அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சில சர்டிஃபிகேட்ஸ் ஃபைல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ shss.co.in.crt இது பார்த்தீங்க அப்படின்னா shss.co.in அப்படிங்கிற வெப்சைட்டினுடைய சர்டிஃபிகேட். ஸோ இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல செக்யூர்டாக இருக்குது. சரி, இது எப்படி சர்டிஃபிகேட் நம்ம வந்து இது பண்ணுவோம்? இங்கே அந்த சர்டிஃபிகேட் வந்தவாட்டி கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட்னு கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணணும்னா அவங்களுடைய அவங்க நமக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் SHSS இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறேன், *.* கொடுக்குறேன். இந்த இதுதான் சர்டிஃபிகேட் ஃபைல். இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சர்டிஃபிகேட் எதனுடையது, SHSS.co.in. நான் என்ன பண்ணுறேன், SHSS.co.in கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டுனா இந்த சர்டிஃபிகேட் என்ன ஆகும்னா நமக்கு போய் இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே விண்டோ சர்வரில் ஒரு இடத்துல இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை இந்த SHSS.co.in நான் எப்படி வந்து அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும். ஒன்ஸ் நான் வந்து சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை ரைட்லி கிடச்சி ப்ராப்பர்ட்டிஸ் வரேன். ஸோ மேனேஜ், ஸோ எடிட் பைண்டிங்ஸ் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா HTTPS இருக்குது எடிட்டு. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே SSL சர்டிஃபிகேட் பாருங்கள், நான் என்னென்ன SSL சர்டிஃபிகேட் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் இங்கே வரும். நான் அதில் இந்த நேமுக்கு எந்த சர்டிஃபிகேட்டோ அந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய சைட் என்ன ஆகுது, செக்யூர்டு சைட்டாக மாறிடுது. அதுக்கப்புறம் SHSS.co.in கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது செக்யூர்டு சர்டிஃபிகேட்டாக மாறிடும். ஸோ நம்ம வெப்சைட்டை நம்ம வந்து பப்ளிக்கு ஓப்பன் பண்ணுறது மட்டும் பிரச்சனை இல்லை, அது ஓப்பன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய வெப்சைட்டு செக்யூர்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் கம்யூனிகேஷன்னா என்ன, ஐபினா என்ன, டீஃபால்ட் கேட்வேனா என்ன, ரவுட்டர்னா என்ன, பல விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்வீஸு ஹோஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அந்த ஒரு சர்வீஸையே எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது, யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். நீங்கள் இதை வந்து ckia.collector.in/free courses அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய எல்லா பிளேலிஸ்ட்டும் இருக்குது. இது C++, லாஜிக்கல் திங்கிங், C#, PHP, பைத்தான், ஜாவா, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. எந்த லாங்குவேஜ் வருமோ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒன் பை ஒன்னாக படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.